இயக்கம் பலமா இருந்து நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இடதுசாரிகள் 60க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்த காரணத்தினால் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் நாடு முழுவதும் வந்தது. ஒரு 30 பேர் சாமியாரெல்லாம் கூடி இன்னைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இன்னொரு சட்டத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. டாக்டர் அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் அதுதான் இந்த நாட்டை வழிநடத்துகிறது. அதுதான் நமக்கு வாக்குரிமை அளித்திருக்கிறது. அதுதான் நமக்கு பேச்சுரிமை அளித்திருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிவகை செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில் ஏசி எரிந்துவிட்டு புதிய சட்டத்தை உருவாக்க இருக்கிறார்கள். மனு தர்மம் அரசியலமைப்பு சட்டமாக மாற இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியமான கொள்கையான தத்துவமான மனு தர்ம கொள்கை இந்த நாட்டில் அமலாக இருக்கிறது. இந்த தேசிய கொடி இருக்காது, அதற்கு பதிலாக காவி கொடி பறக்கும். அறிவிச்சுட்டான் ரகசியமா இதெல்லாம் கிடையாது, காவி கொடி பறக்கும். அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும், மனு தர்மம் சட்டமாக வரும், மூவர்ண கொடி தூக்கி எறியப்படும், காவி கொடி பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமை கிடையாது. இப்ப எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்குல்ல, அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது என்று ஒன்றை தயாரித்தது முதல் பாகம் இது. நான் சொல்வது முதல் பாகம், இன்னும் 2வது பாகம் இன்னும் வரல. 2024 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா 2வது பாகம் வெளியாகிறது மட்டுமல்ல, முதல் பாகம் 2வது பாகம் 3வது பாகம் எல்லாம் சேர்ந்து அதுதான் அமலாக்கப்படும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் இங்கே நாம கூட்டம் நடத்த முடியாது, பத்திரிகையாளர் வரமாட்டாங்க, நாம் பேசவும் முடியாது, நீங்க கேட்கவும் முடியாது. இப்படித்தான் நாடு போய்கொண்டிருக்கிறது. சர்வதிகார ஆட்சி, பாசிச ஆட்சி என்று நம்முடைய கட்சி மாநில மாநாட்டில் நாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். மாநில அரசுக்கு 7.50 ரூபா, மத்திய அரசுக்கு 7.15 ரூபா, காப்பி விலை 30 ரூபா, ஜிஎஸ்டி வரி 15 ரூபா, 45 ரூபா ஒரு காப்பி, அதை கொடுத்துட்டு வந்துடுறோம். சரி, நம்ம மாநில அரசுக்கு 7.50 ரூபா, அவங்களுக்கு 7.50 ரூபா, 15 ரூபாயும் மோடி வாங்கிட்டு போயிடுறாரு. அப்படி வாங்கிட்டு போனதான் அந்த 2439 கோடி ரூபா. அதாவது நம்ம மாநிலத்திற்கு சேர வேண்டிய பணத்தை மொத்தமாக மோடி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் எடுத்துட்டு போன பிறகு அவர்கிட்ட இங்கிருந்து விமானத்தில் போய் கையை கட்டிட்டு எங்களுக்குள்ள பணத்தை கொடுங்க என்று கெஞ்சி கேட்க வேண்டிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறார். மிக மோசமான நிலைமை. தமிழ்நாட்டில் பல கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்திட்டு வந்திருக்காரு, மோடி என்ன செய்வார் என்று தெரிகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவம், 13 பேர் அநியாயமாக சுட்டு கொல்லப்பட்டார், கல்லூரி மாணவி உட்பட. அந்த புள்ள ஒன்றும் பண்ணலை, கொஞ்சம் வந்து துண்டெல்லாம் போட்டுக்கிட்டாங்களே, அது மாதிரி ஒரு கல்லூரி மாணவி முன்னால் கோஷம் போட்டு போகுது. நம்ம தொடராஜ் கோஷம் போட்டு போகிற கோஷம் போட்டு போகுது, கோஷமாக போடணும்னு வாயிலே சுட்டான் அந்த குழந்தை, அங்கேயே இறந்து போச்சு. 13 பேர் அது மாதிரி அநியாயமாக சுடப்பட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இல்லை, கோவில்பட்டிக்கு போயிட்டார். தூத்துக்குடியில் இருக்கிற வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இல்லாமல் கோவில்பட்டி ஆஃபீஸில் போய் அங்கே போய் டிவியில் தங்கியிருக்கிறார். இந்த துப்பாக்கி சூடு குருவிகளை சுடுவதை போன்று சுட்டார்கள். 3000 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு தனி நீதிபதியை தனி விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்து அவர்கள் விசாரித்து 3000 பக்கங்களை கொண்ட அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க. இந்த குடியேற்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வது, அந்த தனிநபர் கமிஷன் கொடுத்த அந்த அறிக்கையை நீங்கள் முழுமையாக ஏற்று. ஏன்னா அது அரசு பரிசீலனை பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கும். அப்படி பரிசீலனை பண்ணுற பொழுது அந்த அறிக்கையினுடைய சாரங்களை விட்டுவிடாமல் முழுமையாக ஏற்று சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் ப்ரொமோஷனில் ஆந்திராக்கு போயில இருக்கார், இப்போ மீன்வளத்துறையில் வேலையில் இருக்கார். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், டிஐஜி உள்பட அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் குற்றவாளியாக்கி அத்தனை பேரையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.